ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷஹானா. எப்பயும் பென்சில் ஆர்ட் ஒர்க் பார்த்து பார்த்து போர் அடித்த உங்களுக்கு இந்திய வரலாற்றின் முதன் முறையாக இல்லை அவ்வளோ சீன்லாம் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் லிப்பன் ஆர்ட் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. 1, 2, 3 வீடியோக்குள்ளே போகலாமா? லிப்பன் ஆர்ட்க்கு முக்கியமானது பேஸ் தான். நான் அதுக்கு MDF போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த போர்டில் காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். அங்கே தானே இருக்குது பெரிய ட்விஸ்டே. எப்பாபா, இந்த சர்க்கிள் எல்லாம் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. எப்படியோ ஒரு வழியாக ஒரு 5 சர்க்கிளை போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வரைஞ்சி வச்ச சர்க்கிளில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம லைன்ஸ் வரைஞ்சாதான் டிசைன்ஸ் எல்லாமே ஈவனாக தெரியும். லைன்ஸ் எல்லாமே நம்ம வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணதும் டிசைன்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது பேசிக்காக லிப்பன் ஆர்ட்டில் இருக்க டிசைன் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போது கடைசியாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போது அடுத்ததாக நான் டேபிள் அழுக்காயிடக்கூடாதுன்னு ஒரு ஷீட் கீழே விரிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸ் பவுடர், அப்புறம் ஃபெவிக்ரிலோட மவுல்டிட் கிளே, அப்புறம் லிப்பன் மிரர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது கீழே ஷீட் பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கிளே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் 2 கிளே செப்பரேட்டாக கிடைக்கும் நமக்கு. அந்த ரெண்டுமே கையில் கொஞ்சம் பவுடரை தொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எதுக்கு பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணுதுல? எனக்கும் ஒரு காலத்தில் தோணுச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, கையில் இந்த கிளே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். பவுடர் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளமே வராது. அதுக்கு தான் நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம இந்த கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம வரைஞ்ச டிசைன் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளே எல்லாத்தையுமே டிசைன் மேலே கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்டிக் பண்ணதும் பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் பிரைட் ஷேட்ஸ்க்கு போயிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக கிளே மேலே ஒயிட் பெயிண்ட் கொடுத்து ஹைலைட் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 2 ஷேப்ஸ் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ வேறு வழி இல்லாமல் இது 2 மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. பார்க்க ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்க்கு. ஓகே மக்களே, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷஹானா.